வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தி போலீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் எப்போதுமே சிரிச்சுட்டு தான் வரும். அப்போ இவனுங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுவரணம் இதெல்லாம் இருக்கா இல்லையா கேள்வி. மணி எனக்கு கனி உனக்கு சனி மன்மோகன் சிங்குக்கு இதை கேட்டுக்கிட்டிருக்காங்க அந்த மானம் கட்ட பையன். ஒன்னா நம்பர் உலக மகா பிராடுங்க அத்தனை பேர் டைட்டியா போட்டிருக்கீங்க. லல்லு பிரசாத் யாதவ் யாரு? நீங்க காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரன் டிஎம்கே கிட்ட வாங்கிட்டு போயிருக்கீங்க. உண்மையான காங்கிரஸ்காரன் டிஎம்கே உறுதியாக்காரன் இந்த கூட்டணியும் ஆதரிக்க மாட்டான். இன்னைக்கு அந்த ஸ்டாலின் வாழ்க்க ஸ்டாலின் ஆட்சி வாழ்க்கவா எதுக்குதான் மானம் கட்ட அந்த ஒரு சீட்டுக்கு அவங்களுக்குள்ள துறை வைக்கவா எம்பியார் வெக்கமா இல்ல? கனிமொழி எஸ் எஸ் பழனி மாணிக்கம் டிஆர் பாலி இவங்கெல்லாம் என்ன கைட்டிட்டு இருந்தாங்க கேட்கறேன். 1.5 லட்சம் ஓட்டில் ஒரு ஊராட்சி தலைவர்கிட்ட தோத்துட்டு வந்தான் அந்த மானகட்டத்தை டிஆர் பூ பரசுராமன் வைத்தியலிங்கத்துக்கு சொந்தக்காரன். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதோட பார்வை என்ன உங்களோட பார்வை? அதாவது பார்வைன்னா எந்த இதில் கேட்குறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லை உங்களோட இது? அதாவது வந்து தான் ஒண்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சுயநலவாதி, எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் பொதுநலவாதி. மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருந்தால் மற்ற போறாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நம்ம மாநிலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் பொதுநலவாதி. ஏய் எவன் எப்படி போனா என்ன, நம்ம போண்டி இருந்தா நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோம் சுயநலவாதி. அப்ப ஏற்பட்ட சுயநலவாதிகள் சிந்திக்க மாட்டான் இந்த தேர்தலை பத்தி. என்ன தெரியும், பொதுநலத்தோட சிந்திக்கிறவன் இந்த இந்தியா கூட்டணிக்கு சத்தியமா ஓட்டு போட மாட்டான். புரியுறதுங்களா? நான் வந்து அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், ஐ எம் நாட் சப்போர்டிங் ஃபார் தி பிஜேபி. நல்லது செஞ்சா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு மோடியோட ஆக்ஷன்ஸை பார்த்து உலகமே இன்னைக்கு வயந்து போயிருக்கு. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் உண்மை பொய், அப்ப இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க ஒண்டி புத்திசாலி அவங்களாம் முட்டாளா? ஏன் சார் இன்னைக்கு வந்து ஏர்பால் விமானம் வாங்கும் போது என்னாச்சு, அமெரிக்காக்காரன் ஒரு பேட்டி கொடுத்தான் தெரியுமா, என்னுடைய அனுமதி இல்லாம நீ எப்படி உன் இராணுவத்துக்கு விமானம் வாங்கலான்ட்டு. என்ன அனுமதி இல்லாம நீ வாங்கினா உனக்கு பொருளாதார தடை விதிப்பேன்னா அமெரிக்கா, உண்மையா இல்லையா? அப்போ மோடி ஆக்ஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, நீ யாரா நாயா யார் ராணுவத்துக்கு விமானம் வாங்குறது, நீ யாரா எனக்கு சொல்றது, எனக்கு நீ பொருளாதார தடை விதிப்பியா, உன்ன நான் என்ன பண்றேன் பாருன்னு என்ன செஞ்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இந்தியாவில மொத்தம் அமெரிக்கா நிறுவனம் எத்தனை இருக்குன்னு பாரு. அந்த அமெரிக்கா நிறுவனம் தொழில் பண்றவங்களுக்கு ஒண்ணுக்கு டபுளா டாக்ஸ் போட்டு அவனை தூக்குடான்னு ஆர்டர் போட்டாரு. முதல்ல போய் நின்னவன் என்ஃபீல்டுக்காரன் ஓட்டான் முதல்ல. ஏன்டா சும்மா இருக்க மாட்டேயா, நாங்கெல்லாம் இங்க தொழில் பண்ணணுமா வேணாமா? அன்னைக்கு வாய மூடினவன் தான் அமெரிக்காக்காரன். அந்த மாதிரி அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து ஒன்று ஒன்றும் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் மோடி இது அதுன்ட்டு புலம்புறாங்க. இப்போ 2000 ரூபா நோட்டு பேன் பண்ணார். நான் உங்க நீங்களும் ஒரு சாதாரண பத்திரிக்கையில் ஒரு சாதாரணமாக ஒர்க் பண்ணுறவர் தான். அவர் கொண்டு வரும்போது கொண்டு வந்தது அவர் தான், பேன் பண்ணி தான் அவர் தான். அவர் பேன் பண்ணும்போது உங்ககிட்ட எத்தனை 2000 ரூபா நோட்டு இருக்கு சொல்லுங்க. என்ன என்கிட்ட கேக்குறீங்க? ஆ கம்மிதான், என்ற அளவுக்கு இருந்துச்சு. 4 நோட்டில் கொடுத்தா மாத்தின மாதிரி 4 3 இன்னும் இருக்கிற கீழே இருக்கிற என்ன மாதிரி ஆளு இந்த வியாபாரி உங்கள்கிட்டலாம் ஒன்று கூட கிடையாது. அத்தனை நோட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ ஒரு இடத்துல போய் அது பேண்ட் ஆயிடுச்சு. அதை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் திடீர்னு பேண்ட் போட்டார். இதில் ஏழை மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? பாதிப்பே இல்லையே. முதல் நோட்டு 500 ரூபா நோட்டை மாற்றும் போதாவது வாரத்துக்கு இவ்வளோதான் மாற்றணும்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸ் போட்டார், ஓகே. ஆனால் இப்போ தான் 6 மாதம் 7 மாதம் டைம் கொடுத்தாருல. அப்போ சாதாரண ஒரு மக்கள்கிட்ட எத்தனை நோட்டு இருந்தது? யாருக்கிட்ட எவங்கிட்ட கேட்டாலும் ஏங்கிட்ட இது 2000 ரூபா நோட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ புழக்கத்திலே இல்லை வெளியில். ஸோ எல்லா இடத்துலையும் அது ஒரு பேண்ட் ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு. அதை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இந்த பேண்டை போட்டார். இதை எவனா சாதாரண ஆள் புரிஞ்சுப்பானா? இவனே கொண்டு வருவானா, இவனே மூடுவானா? இது வந்து இன்னைக்கு வந்து மோடி வந்து புதுசாக அதை செய்யலை. ஆரம்பத்தில் 72 மொராஜி தேசாய் பீரியட்ல பேன் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? 5000 ரூபா 10000 ரூபா நோட்டெல்லாம் அவர் பேன் பண்ணாரு. அதனால இது ஒன்றும் புது நடவடிக்கை இல்லை. நடுவில் வந்தவங்க யாரும் செய்யலை, அது நல்லா இருக்குன்றதை இவர் செஞ்சார். இப்ப சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பத்திரிக்கை வந்து மன்மோகன் சிங்கை பேட்டி எடுக்க போனாங்க. அப்போ வந்து அவர் பேட்டி கொடுக்க மாட்டேன்ட்டார்.
அப்போ அந்த பத்திரிகையாளர் சார் ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ, ஜஸ்ட் ஒன் கொஸ்டின், யூ ப்ளீஸ் ஆன்சர் மீ அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் அவன் கேட்டிருக்கான், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தி மோடிஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு அவர் எப்போதுமே சிரிச்சுட்டு தான் பதில் சொல்லுவார், எழுந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இஸ் ஆன் தி ரைட் வே அப்படின்ட்டு போயிட்டே இருந்தார். அப்போ என்ன அர்த்தம், அப்பேற்பட்ட உலகமே பாராட்டுற ஒரு பொருளாதார மேதை, அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஆனா காங்கிரஸ்காரனுக்கு தான் தெரியாது. யாருக்கு? ராகுல் காந்திக்கும் தெரியாது, சோனியா காந்திக்கும் தெரியாது மன்மோகன் சிங்கோட பவர் என்னன்னு. அதனாலதான் கோட்டை விட்டு நிக்குதுங்க இன்னைக்கு காங்கிரஸ்னா என்னன்னு காணாம போயிடுச்சு. உண்மையா இல்லையா? அந்த 11 வருஷம் ஆட்சியில மன்மோகன் சிங்க ஒழுங்கா நீ ஆட்சி பண்ண விட்டுருந்தால் நீங்க மோடியை பத்தி புலம்ப வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப செஞ்ச தப்பு யாரு? யானை தந்தாலையிலேயே மண்ணவாரி போட்ட கதை நீங்க தானே போட்டீங்க. சோனியா காந்திக்கு இந்தியாவை பத்தி என்ன தெரியும்? ராகுல் காந்திக்கு திமுக டிஎம்கே பத்தி என்ன தெரியும்? இவங்க பாட்டி இந்திரா காந்தியை கள்ள விட்டு மதுரையில அடிச்சு மண்டே உடைச்சாங்களா, அது தெரியுமா? அந்த ரத்தம் ஏன் வந்ததுன்னு கேட்டதுக்கு அசிங்கமா ஒரு வார்த்தையை சொன்னார் கலைஞர் கருணாநிதி. என்ன வார்த்தை தெரியுமா? மாடவிடாய் ரத்தம் அது அப்படின்னு. இது எவ்வளவு கேவலமான விஷயம், இப்பேற்பட்ட வார்த்தை யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியுமா? காங்கிரஸை உண்மையில வளர்த்து இந்திரா காந்தியை முதல் முதல்ல பிரதமராக உட்கார வச்சது பெருமை யாரை சேரும்? யாரை உட்கார வச்சது உங்களுக்கு தெரியுமா? த கிரேட் லீடர் ஆஃப் இந்தியா காமராஜர். அவர் அவரை தான் உட்கார சொன்னாங்க, ஆனால் அவர் ஒத்துக்கலை. நேருவன் பொண்ணு இந்திரா காந்தியை உட்காரட்டோன்னு. ஆனால் அப்பேற்பட்ட காமராஜருக்கே பீச்சில் இடம் இல்லைன்னு சொன்ன பாவிங்க தான் இவனுங்க. இந்த திராவிட மாடல் நாயகன் அவனுங்களோட கை கோத்துக்கிட்டு காங்கிரஸ்காரன் பூரா தெரியணும். இன்னைக்கு காங்கிரஸ்காரன்லாம் காங்கிரஸ்காரன் இல்லை, டிஎம்கே கிட்ட வாங்கி திங்குற பயில். உண்மையான காங்கிரஸ்காரன் டிஎம்கே புரிஞ்சாக்காரன் இந்த கூட்டணியை ஆதரிக்கவே மாட்டான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கான். ஓகே, அப்போ நீங்க வச்சு இப்ப சொல்றதை பார்க்கும்பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய யூபிஏ ஆட்சிக்கும் இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா முக்கியமான முக்கியமான மந்திரி பதவிகள்லாம் டிஎம்கே தக்கிட்ட தாரா பார்த்துட்டு இவங்க கொள்ளையடிக்கிறத அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 2G ஸ்டேடியம் ஊழல்லேருந்து எல்லாத்துக்கும். இன்னும் பார்த்தா வந்து இன்னைக்கு சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு மோடி ஏத்திக்கிட்டே போறாருன்ட்டு. ஏன் காங்கிரஸ் முறையில ஏத்தலையா? 18 முறை ஏத்தினாங்க காங்கிரஸ் பீரியட்ல. அப்ப எங்க போயிருந்தானுங்க இவனுங்க? அப்போ வந்து ஒருத்தன் இந்த வைகோ, இப்போ ஸ்டாலின் வாழ்க, அவர் தன்மானம் உள்ள தலைவர், ஸ்டாலின் ஆட்சி வாழ்கன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே, ஒரு தன்மான தலைவர் வைகோ. வைகோ அன்னைக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த 2G ஊழல் வழக்கு காசுல தான் கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன முதல் குண்டை போட்டவனே வந்தான். அப்போ அவன் கட்சியை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் பேச்சாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப திமுகவுக்கு போயிட்டான். அவன் அசிங்கமா ஒரு வார்த்தை பேசினான், அதுக்கெல்லாம் டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு பிரஷர் கூட வரல. என்ன பேசினான் தெரியுமா அவன்? 2G வழக்கு அப்ப வந்து ஏடிஎம்கே போயிருந்தான் அந்த. அப்ப புத்தூர்ல திருச்சி புத்தூர் மீட்டிங்ல பேசுறான் என்னன்னு. 2G ஊழல், மக்களே 2G ஊழலை பற்றி தெரியுமா? 2G ஊழல் என்றால் என்ன என்று தெரியுமா? கலைஞர் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? மருமகன் ராசா அவர்களே, கலைஞர் கூப்பிட்டு ராசாவை சொல்றாராம், மணி எனக்கு, கனி உனக்கு, சனி மன்மோகன் சிங்குக்கு. எப்படி? மணி எனக்கு, கனி உனக்கு, சனி மன்மோகன் சிங்குக்கு. இத கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மானம் கட்டப்பைய. யார் கட்சியில இருந்துகிட்டு? வைகோ கட்சியில இருந்தவன் தான் இந்த வார்த்தையை பேசலாம். ஆனா இன்னைக்கு அவன் போய் டிஎம்கே உட்காந்துருக்கான், அவனை செருப்பு அடிச்சு துரத்த மாட்டான் அவனைவன். அப்ப இவனுங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சுவரணம் இதெல்லாம் இருக்கா இல்லையா? என் கேள்வியாதான். இப்ப கலைஞர் சமீபத்துல ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது டிஎம்கே காரங்க செருப்பால் அடிச்சாங்கன்ட்டு ஒரு பேட்டி வந்து தெரியுமா வைகோவ? அப்ப என்ன சொன்னார் வைகோ பேட்டியில? ஸ்டாலின் சொல்லி தான் இது நடந்ததுன்னு சொன்னார் டிஎம்கே காரங்க. என்னடா இன்னைக்கு அந்த ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் ஆட்சி வாழ்கவா? எதுக்குடா மானம் கட்ட அந்த ஒரு சீட்டுக்கு அவன் புள்ள துரை வைகோவை எம்பி ஆக்குறது? வெக்கமா இல்ல? இதுல இன்னொன்னு சொல்லுங்க, ஈழத்தமிழர்களை நான் உயிர். என்ன ஈழத்தமிழ் உயிர்? அன்னைக்கு 1,000,000 பேர் கலைஞர் சமாதியில உக்காந்துக்கிட்டு, கலைஞர் உக்காந்துக்கிட்டு போராட்டம்ன்ற பேர்ல ஏமாத்திட்டு 1,50,000 பேரை கொண்டு குவிச்சான. அன்னைக்கு என்ன புடுங்கிறது புடுங்கிட்டு இருந்த கேக்குறேன். இப்பேற்பட்ட தலைவர்களை தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு மக்களும் நம்பிக்கிட்டு இருக்கவனு.
தயவுசெய்து நம்பாதீங்க. ஒன்னா நம்பர் உலக மகா ஃப்ராடுங்க அத்தனை பேர் இந்த இந்தியா கூட்டணியில இருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ் யாரு? அவனும் ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு ரயில்வே மினிஸ்டரா இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்தவனை பூரா கொண்டு வந்து தமிழ்நாட்டுல ரயில்வேல தள்ளி விட்டான். அப்ப இந்த காங்கிரஸ்காரனுக்கும் கேட்கறதுக்கு வாய் இல்ல. இப்ப திமுக பொறுக்கிங்க இருக்குது. அவனை இந்திக்காரனை கொண்டு வந்து மோடிய ட்ரெயினை விட்டு இறக்கி கொண்டு வந்து விடுறாருன்னு சொல்றானே, அப்ப எங்கடா புடுங்கறதுக்கா போயிருந்தீங்க அவனுங்கெல்லாம்? அப்ப அந்த லல்லு பிரசாதை கேட்க வேண்டியதானே, தமிழ்நாட்டுக்கு இத்தனை பேருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வாங்கி கொடுறான்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப கனிமொழி, எஸ் எஸ் பழனி மாணிக்கம், டி ஆர் பாலு இவங்க எல்லாம் என்ன கைட்டிக்கிட்டு இருந்தாங்களா? கேக்குறேன், இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, தமிழக மக்கள் இவனுங்களோட யோகிதை என்னன்றத தெரிஞ்சுக்கணும். இவனுங்களோட ரெண்டே கான்செப்ட் இவனுங்களுக்கு, ஒண்ணு பதவி, இன்னொன்னு பணம். இதுக்காக எதை வேணாலும் திம்பானுங்க அவனுங்க, யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பானுங்க, அப்பேற்பட்ட பயிலுக்கு அவனுங்க. இப்ப டி ஆர் பாலு கூட எல் முருகனை பத்தி கேவலமா பேசினான், பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னா, இஸ் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட். நான் என்ன கேட்கிறேன், டி ஆர் பாலு இப்படி பேசுறல்ல, அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் தன்னை விட மற்றவனை தாழ்வாக நினைக்கிறானோ அவன் ஒரு மனநோயாளின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வகையில பாப்போமா? அப்போ யூ ஆர் ஏ மென்டல். முதல்ல ஒன்னாதான் கொண்டு போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். சோ யூ ஆர் ஏ அன்ஃபிட். ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருவரை கேவலமா பேசுற நீ எங்க? அந்த தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சர் இணையமைச்சரை ஆக்குற மோடி எங்க? அவரோட கால் தூசிக்கு கூட இவன் பெறமாட்டான் டிஆர் பாலு. ஆனா பெருசா சொல்லிக்கிறானா, அரசியல்ல கை கோத்தவன். என்ன கை தேர்ந்தவன் நீ? இதான் நீ கத்துற அரசியல் நாகரீகமா? தஞ்சாவூர்ல உன்னை சொந்த ஊர்லயே விரட்டி அடிச்சதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா அந்த ஊர் தான், எனக்கு தெரியாது. 1.5 லட்சம் ஓட்டுல ஒரு ஊராட்சி தலைவர்கிட்ட தோத்துட்டு வந்தான் அந்த மானங்கடை போய் டிஆர் பாலு. கு பரசுராமன் வைத்தியலிங்கத்துக்கு சொந்தக்காரன், பணமே என்கிட்ட ஜெயிக்க வைக்கணும். அங்க இருக்கிறவங்களாம் சாதாரணமான இல்ல, டிஆர் பாலோட கோடீஸ்வரன்லாம் இருக்கான். வீட்டுக்கு ஒருத்தனாவும் சிங்கப்பூர்ல இருப்பான். அப்பேற்பட்ட குடும்பம்லாம் அங்க இருக்கு. வச்சானுங்க வேட்டு, வீட்டுக்கு வீடு கருப்பு கடி ஏத்துறாங்க. ஓட்டு கேட்டு வந்தானா மரணம் நடக்கிறதே வேற இடம். அன்னைக்கு விட்டு தஞ்சாவூர் விட்டு ஓடி வந்தாலும் மறுபடியும் ஸ்ரீபெரும்புதூர் கோடி ஆட்டான். இவனாம் பேசலாம் எல் முருகனை பத்தி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்களெல்லாம் பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த இந்தியா கூட்டணி தமிழகத்துல ஜெயிக்குது ஜெயிக்கல, ஆனா நான் சொல்ற கான்செப்டை ஒண்டி எழுதிக்கோங்க. இப்போ பிஜேபிக்கு இந்த தமிழ்நாடு, இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல, எவ்வளவு சதவீதம் வாங்குறதுன்றதுதான் முக்கியம். அந்த சதவீதத்துல பிஜேபி நிச்சயமா ஜெயிக்கும். அதே சமயத்துல இந்த சதவீதம் வச்சு அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி ஆட்சியை பிடிக்க அண்ணாமலை முதல்வராக வருவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க.